श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनं हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयं त्यै कृतोऽञ्जलिः। நம்ம 33வது ஸ்லோகம் பார்க்கணும், அப்புறம் 34ம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். அந்நேபி யௌவனமுகா, அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். இன்னைக்கு வாசிக்க வேண்டிய ஸ்லோகம் இது. அந்நேபி யௌவனமுகாஹ யுவயோ சமானாஹ ஸ்ரீரங்க மங்கள விஜிருபண வைஜயந்தி தஸ்மின் ஸ்தவத்வை ச தஸ்ய பரஸ்பரேண சம்ஸ்தீரிய தர்ப்பணீவ பிரசுரம் ஸ்வகம் தே. எல்லா பதங்களும் என்ன அழகா இருக்கு, பதமும் பிரயோகம். சுசித்ரா அன்மியூட் பண்ணிக்கோமா, சுசித்ரா அன்மியூட் பண்ணிக்கோ. அது ரெக்கார்டிங் ரொம்ப கெட்டு போயிடுறது, அது கர்ன்னு ஒரு சவுண்ட் வருது. உங்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். அது அந்யே அபி யௌவன முகாஹ யுவயோஹோ சமானாஹ ஸ்ரீரங்க மங்கள விஜிருபண வைஜயந்தி என்றதாக ஒரே பதம். இந்த ஒரு பதத்தையே சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகான பதம். ஸ்ரீரங்க மங்கள விஜிருபண வைஜயந்தி, தாயார சொல்ற பதம். என்ன அர்த்தம் பார்க்கலாம். தஸ்மின் தவ துவை ச தஸ்ய பரஸ்பரேண சம்ஸ்தீரிய தர்ப்பணே இவ பிரச்சுரம் ஸ்வதந்தே. ரசிக்கணும்னா இந்த மாதிரி ஸ்லோகங்கள் தான் ரசிக்கணும். தாயார் விஷயமாகவும் விஷய வைலட்சண்யம் இருக்கு, பக்திர வைலட்சண்யம் இருக்கு. தாயாருடைய கிருப்பைக்கு பாத்திரமானவரான பட்டர் அனுகிரகிக்கிறார். தாயாருடைய ஸ்தன்யபானம் பண்ணவர் அவர். தாயார் குழந்தையா எடுத்து வளர்த்திருக்கா, அப்பேற்பட்டவருடைய திருவாக்கிலேருந்து வர சப்தங்கள், அதனால அதுக்கு ஒரு வைலட்சண்யம் உண்டு. சில பேர்லாம் இன்னைக்கு அரியன்ட்ட சொல்லக்கூட சொன்னா, அது என்னதான் இருந்தாலும் பட்டருடைய ஸ்லோகங்கள் தனிதான். அது பட்டர் கூறத்தாழ்வான் ஸ்லோகங்கள் ரொம்ப வித்தியாசமானவைகள். அதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யத்தை நிறைய பேர் வாசிச்சு தெரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம சம்பிரதாயத்துல இருக்கவாளே அப்படின்னு அவர் கஷ்டப்பட்டுட்டார் கொஞ்சம். அது மாதிரிலாம் இல்லை, வஸ்துதா எல்லாரும் தான் சொல்றா, எல்லாரும் அதனுடைய மகத்துவத்தை புரிஞ்சுட்டு இருக்கா. சுவாமி தேசிகனே எத்தனையோ இடங்கள்ல பட்டருடைய ஸ்ரீசூக்திகளை கொட்டேஷன் எடுக்கிறார், நிரூபணம் பண்றார், எல்லாம் பண்றார். அது வந்து நம்ம சம்பிரதாயத்துக்கும் வடகிழ சம்பிரதாயத்துல இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுன்னு தானா யாரோ நினைச்சிட்டு இருக்கா மாதிரி சில பேர் சொல்லுவா. ஆனா வஸ்துதா அப்படிலாம் இல்ல, எல்லாருடைய மனசு தலசேனாச்சார சுவாமி பூர்த்தியா உபன்யாசம் பண்ணார். தலசேனாச்சார சுவாமி இப்ப நம்ம கிட்ட இல்ல, அவர் கூட இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி ஒரு சிம்பிளா ஒரு அர்த்தம் சொல்லி ஒரு உபன்யாசம் பண்ணியிருக்காரு ஏற்கனவே. அதனால ராமானுஜருக்கு சமகாலத்து ஸ்லோகங்கள் அப்படின்னு ராமானுஜரே கட்டாட்சிச்ச ஸ்லோகங்கள், அதனால இவைகளுக்கு ஒரு விசேஷம் எப்பவுமே உண்டு. ராமானுஜருக்கு முந்தைய காலத்து ஸ்லோகங்கள், அது வந்து முகுந்த மாலை அப்படின்றது ராமானுஜருக்கு பாஷ்யக்காரருக்கு முன்னையிலிருந்தே இருக்கிற ஸ்லோகங்கள், அதுக்கு ஒரு ஏற்றம். பாஷ்யக்காரருக்கு சமகாலமான ஸ்லோகங்கள், அப்புறம் சுவாமி பாஷ்யக்காரருக்கு அப்புறம் எழுந்தள்ளி இருக்கவா சுவாமி தேசிகன் அவருடைய பிரமாதமான ஸ்தோத்திரங்கள், இவைகள் எல்லாமே இதை காட்டிலும் இது வசதி, இதை காட்டிலும் இது வசத்தின்னு சொல்ல முடியாத அளவுக்கு வசந்தவைகளாக இருக்கின்றது. இல்ல ஒன்னோட ஒண்ணு பார்க்கும் போது அதுல பட்டருடைய ஸ்ரீசூக்திகளுக்கு ஒரு தனி ஒரு ஸ்தானம் உண்டு. நம்ம தேவனாருளாகவும் சுவாமி இப்ப ஸ்ரீகாரியமா இருக்கார், பத்மநாபாச்சார சுவாமி, அவர் இந்த விஷயத்துலதான் பிஹெச்டியே பண்ணார். அதனால நம்ம சம்பிரதாயத்துல இருக்கவா இதை வந்து ஒதுக்கிட்டா அப்படிலாம் கிடையாது, அது என்னவோ தெரியல, சில பேருக்கு அந்த மாதிரி புரிஞ்சிருக்கு அது. அதனால நம்ம சம்பிரதாயத்துக்கு இந்த ஸ்லோகங்களுக்கு எல்லாம் ரொம்ப அத்தியதிகமான ஏற்றம். அது ஒன்றும் இல்லாம பட்டருடைய திருவாக்கிலேருந்து வந்த விஷயங்களை தான் நஞ்சியர் வந்து ஸ்ரீசூக்த பாஷ்யத்துல எடுக்கிறார். அதனால தாயார் விஷயத்துல ரொம்ப அத்தியதிகமா புரிஞ்சின்றவர் பட்டர். தாயாருடைய எல்லா விஷயத்தையும் நன்றாக கசடர கற்றவர் அவர். நம் நஞ்சியருக்கு உபதேசம் பண்றார், நஞ்சியர் அவருடைய சிஷ்யர். அதனால அவரே எழுதியிருக்கிற ஸ்ரீசூக்த பாஷ்யத்துல அது மொத்தமே இவருடைய தாத்பரியம் தான். அது எப்படா இருக்குன்னா, லக்ஷ்மியும் பெருமாளும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நம்மளுக்கு தெய்வதம் அப்படின்றதையும், தாயாரிடத்துல இருக்கிற குணங்களுக்கும் பெருமாளிடத்துல இருக்கிற குணங்களுக்கும் வாசி இல்லாம ஒரே மாதிரிதான், எத்தனை குணங்கள் பெருமாளுக்கு இருக்கோ அத்தனை குணங்களும் தாயாருக்கும் உண்டு அப்படின்னு சாதிக்கிறார்.
ஆனா இப்ப வந்து முதல் ஸ்லோகத்திலேயே அதை சாதிச்சார் இந்த விஷயத்த. ஸ்வதஸ்ரீஸ்தம்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஸ்லோகத்திலயும் தாயாருக்கும் பெருமாளுக்கும் வாசியர, அதாவது வித்தியாசம் இல்லாம எல்லா குணங்களும் நிறைந்திருக்கின்றன. அந்த விஷயத்த நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு மின் ஸ்லோகத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிரசகன பல அந்த ஸ்லோகத்துல சரி, பிரசகன பல ஜோதி ஜானேஸ்வரி விஜய பிரதா பிரணதவரண பிரேம க்ஷேமங்கரத்துவ புரஸ்தராக அபி பரிமளா காந்திர் லாவண்யம் அர்ச்சி தீந்திரே தவ பகவதஸ்டைத்தே சாதாரண உறவுக்கும் பெருமாளுக்கும் இவைகள்லாம் பொதுவான குணங்கள் என்று சாதித்தார். இப்ப அடுத்த ஸ்லோகம் இது. அதுல நம்ம நிறைய பார்த்தோம், அதுல ஒவ்வொரு குணங்களுடைய விஸ்தாரத்திலும் பார்த்தோம். அந்நேபி யௌவன முகாகான்றதாக இந்த ஸ்லோகம். யௌவனம் மார்தவம், யௌவன முகாகனா எவ்வளவு யௌவனம் முதலானவைகள் அர்த்தம். முதலானவைகள் தான் என்ன சொல்லணும் அப்படின்னா சௌகந்தியம் சௌகுபாரியம் யௌவனம் சௌகந்தியம் இத்தியாதி குணங்கள் எல்லாம் சேர்த்துக்கணும். இதெல்லாமும் பெருமாளுக்கு பெருமாளுக்கும் உனக்கும் சமானமானவைகள். யுவையோ சமானாக உங்கள் இருவருக்கும் அர்த்தம். திவீவச்சனத்துல இருக்கு யுவயோகோ சஷ்டி பக்தி திவீவச்சனம். யுவயோகோ தவ அப்படின்னு வர மாதிரி யுவயோகோ அப்படின்னு உங்க ரெண்டு பேருக்கும் அர்த்தம். யுவையோ சமானாக இது எதை எதெல்லாம் சமானம்னா யவனம் முதலான குவாலிட்டிஸ் இருக்கே அந்நேபி யவனமுக்காக அர்த்தாத் ஆத்ம குணங்கள் இல்லாம சரீரத்துல இருக்கிற குணங்கள் அவைகள் கூட பெருமாளுக்கும் உமக்கும் ஒன்றுபட்டவைகளே சமானமானவைகளே. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு இந்த விசேஷம் தான் அழகு. இதுல ஸ்ரீரங்க லக்ஷ்மண ஸ்ரீரங்க மங்கள விஜயம்பண வைஜயந்தி வைஜயந்தின்னு சம்போதன் ரசம். ஏ கௌரி ஏ கௌரியோ ஹே கௌரிய ஸ்ரீரங்கத்தினுடைய சோபை இருக்கே, ஸ்ரீரங்கத்தினுடைய மங்களங்கள் இருக்கே, உற்சவாதிகள் இருக்கே, அந்த உற்சவங்கள் மூலமாக விஜிருபண வைஜெய அதையெல்லாம் பிரகாசிப்பிக்கின்ற வைஜயந்தி போன்றவளே என்று தாயாருக்கு விசேஷணம். அதாவது ஸ்ரீரங்க மங்கள விஜிருபண வைஜயந்தி ஸ்ரீரங்கத்தினுடைய சோபை இருக்கே, உற்சவாதிகளால ஏற்படுற சோபை நவராத்திரி. இதை சேவிக்கணும் தாயார் என்னமா ஏற்றிருப்பாள். இப்பெல்லாம் எதுவும் நடக்க மாட்டேன்ற ஸ்ரீரங்கத்துல வந்து ஸ்ரீரங்கத்துல அதே மாதிரி 79 பரியந்தமா 80ல இருந்து 84 பரியந்தமா 4 வருஷம் அப்படி நான் அனுபவிச்சேன் இந்த ஊர்ல பெருமாள் சேவை. அற்புதமா இருக்கும் அந்த சோபையை மறுபடியும் பார்க்கணும்னா இப்ப கோவிலே திறக்க மாட்டேன். அந்த ஸ்ரீரங்க லக்ஷ்மண விஜிருபண ஸ்ரீரங்கத்தினுடைய நலன்கள் இருக்கே அதை அதிகப்படுத்துகின்ற விஜயத்வஜம் போன்று விளங்குபவள் தாயார். விஜயத்வஜம்னு பேர். ஏன்னா விஜயத்வஜம்னா ஒரு விஜயத்தை சூச்சிப்பிக்கின்றதான ஒரு கொடி போன்றவள். ஆனா விஜய விஜய வைஜயந்தின்னு சொல்லுவா. அதாவது சின்ன சின்ன குரூப் எல்லாம் பிரிச்சு அதுல வந்து யார் செலக்ட் ஆறாளோ அவெல்லாம் மறுபடியும் செலக்ட் பண்ணி அதுல இருந்து இன்னொரு போட்டி வச்சு அது ஃபைனலுக்கு போய் அதுல ரெண்டு பேர் போயோ மூணு பேர் போயோ அதுல வாங்குற ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு பேர் விஜய வைஜெயந்தி அப்படின்னு பேர். அந்த மாதிரியாக இந்த விஜயத்வஜத்துல இருக்கிற கொடி போன்றவள் இவள் தாயார். விஜய ஸ்ரீரங்க லக்ஷ்மண விஜிருபண வைஜெயந்தி அப்படின்றதாக தாயார விளிக்கிறார். அந்நேபி யௌவன முகாக யுவையோ சமானாக இன்னும் மற்றவைகளான யௌவனம் முதலானவைகளும் உங்கள் இருவருக்கும் சமந்தான். ஆனா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, அதனால அதை அவர் சொல்ல வேண்டியதா இருக்கு. தவ தஸ்மின் தஸ்மின் துவைச தர்ப்பணைவ பரஸ்பரேன ஸ்வதந்தே பிரச்சுரம் ஸ்வதந்தே. அத சில இந்த குணங்கள் அவளிட இருக்கிற குணங்கள் இவரிடத்திலையும் இவருடைய இவரிட இருக்கிற குணங்கள் அவரிடத்திலையும் கண்ணாடியில தெரிகிற மாதிரி தெரிகின்றன. கண்ணாடி இல்லாததை காமிக்காது, கண்ணாடி இருக்கிற குணங்களை காமிக்காமையும் இருக்காது இல்லையா. அதனால எல்லா குணங்களையும் காமிக்கிறதுனா எங்கடானா தர்ப்பணே தர்ப்பணத்துல எப்படி காமிக்கும். அந்த மாதிரி தாயாரிடத்துல இருக்கிற குணங்கள் பெருமாளிடத்திலையும் பெருமாளிடத்துல இருக்கிற குணங்கள் தாயாரிடத்திலையும் பரஸ்பரமாக தெரிகின்றன. எப்படின்னாக்க கண்ணாடியில பாக்குற மாதிரி தெரியறதுன்னு அர்த்தம். கிறிஸ்டல் கிளியரா ரெண்டு பேரிடத்துலயும் குணங்கள் தெரியறதுன்னு அர்த்தம். தவ தஸ்மின் தஸ்ய துவை ச அப்படின்னு பிரிச்சுக்கணும். அதை தஸ்மின் துவை ச தஸ்மின் எப்படி அன்வயம் பண்ணோம்னா தவ உன்னுடைய குணங்கள் தவ உன்னுடைய தஸ்மின் அந்த பெருமாளிடத்திலும் அதே மாதிரி
தஸ்ய அவருடைய குணங்கள் துவய் உன்னிடத்திலும் தர்ப்பணத்தை தர்ப்பணம் கண்ணாடியில தெரிகிற மாதிரியாக பரஸ்பரேன விஸ்தீரிய, அதாவது இந்த இவளுடைய குணங்கள் பெருமாளிடத்துல பரவி, பெருமாளுடைய குணங்கள் இவளிடத்துல பரவி, சம்ஸ்தீரியன பரவின்னு அர்த்தம், பிரதிபலிக்கிறது. பிரச்சுரம் சுதந்தே, மிக மிக அதிகமாக சுதந்தே, இனிமையாக இருக்கின்றன பரஸ்பரம் உங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு ஒண்ணு இல்ல. இத அனுபவிக்கிறவாளான நம்மளுக்கும் இவைகள்லாம் சுதந்தே. எப்படி பெருமாளுக்கு ஏத்த தாயார் ரங்கநாதர், ரங்கநாதருக்கு ஏத்த தாயார், பெருமாளுக்கு தாயாருக்கு ஏத்த பெருமாள் அப்படின்றதாக பரஸ்பரம் நம்ம பார்க்கச்ச, இந்த குணங்கள்லாம் தான் அங்கேயே இருக்கு, அந்த குணங்கள்லாம் தான் இங்கேயே இருக்கு. அதனால இவளுடைய சேர்க்கையானது எல்லாருக்கும் பிரச்சுரம் சுதந்தே, மிக அதிகமையா அதிகமாக ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றன. சுதந்தேன்றதுக்கு அர்த்தம் ரசிப்பு, ரசிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. சாதாரண தம்பதிகளே வந்து நன்னா சுலங்கிருத்தாளாக நம்ம சம்பிரதாயத்து ரீதியில மடுசார்படைய உடுத்திண்டு, அவரும் நல்ல வேஷ்டி உடுத்திண்டு, 12 தினம் நிட்டுண்டு அப்படி வந்தா எப்படி இருக்கும்? ஆஹா, அற்புதமா இருக்கே. இட்ஸ் த கைண்ட் ஆஃப் லைஃப், நம்ம நம்மளுடைய கைண்ட் ஆஃப் லைஃப் நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கணும் இல்லையா? அந்த ஸ்ரீரங்கத்துல, ஸ்ரீரங்கத்திலயோ காஞ்சிபுரத்திலயோ இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சோபையானது அற்புதமா இருக்கும். அதனாலதான் என்ன பண்றோம், இங்கேயோ அங்கேயோ அங்கேயோ எல்லா ஊர்லயும் இருந்துட்டோம்பா, இனிமே ஒரு திவ்ய தேசமா பார்த்து இருக்கணும் அப்படின்னு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆசைப்படுறா பாருங்க எல்லாரும். ஏன்னா இந்த திவ்ய தம்பதிகளை சேவிக்கிறது சுதந்தே, ரொம்ப எல்லாருக்கும் இனிமையாக இருக்கின்றால் இந்த பெருமாளும் தாயாரும் அவர்களுடைய சேர்க்கையும் அவர்களுடைய குணங்கள் பரஸ்பரம் பரவி, இங்க இருக்கிற குணங்கள்லாம் அங்க இருக்க மாதிரியும், அங்க இருக்கிற குணங்கள்லாம் இங்க இருக்க மாதிரியும் தெரியுது. இப்போ பெருமாளுக்கு தண்டதரத்துல தான் சுபாவம், ஆனா தாயார் இடத்துல இருந்து தயவு பெருமாளிடத்துலயும் ஏற்பட்டிருக்கு. சோ அந்த குணங்கள்லாம் என்ன பண்றதுன்னா பரிசமிக்க பெருமாளிடத்துலயும் போய் ஆக்குமை பண்றது. அதான் பரஸ்பரம் சுதந்தி. இவன் இல்ல பிரதிமம் பத்தி பாரார்த்தியம் எல்லாம் இங்க இருக்கு, இந்த குணங்கள்லாம் அங்க தெரியுது, அந்த குணங்கள்லாம் இங்க தெரியுது, அவரிடத்துல இருக்கிற அது அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறேன். அது இங்கேயே சொல்லிட்டேன்னா கஷ்டம். என்னென்ன குணங்கள் இங்கேருந்து அங்க தெரியுது, அங்கேருந்து இங்க தெரியுது, தாயாரிடத்துல இருந்து பெருமாளுக்கு தெரியுது, பெருமாள் இடத்துல இருந்து தாயாருக்கு தெரியுதுன்ற விஷயம் அடுத்தது கேள்வி கேட்பாளோ இல்லையோ. தஸ்மின் ஸ்தவ துவைச்ச தஸ்ய என்று இருக்கு. தவ தஸ்மின், உன்னுடைய குணங்கள் அவரிடத்திலும், தஸ்ய துவைச்ச அவருடைய குணங்கள் உன்னிடத்திலையும், பரஸ்பரேன சம்ஸ்தீரிய இங்கேயும் அங்கேயும் வியாபித்து, தர்ப்பணி இவ அவர் கண்ணாடியில பாக்குற மாதிரி பிரச்சுரம் மிக மிகவும் சுதந்தே ஆஸ்வாத்தியமாக இருக்கின்றன. இனி அது என்ன, ரசிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன அப்படின்னு தாத்பரியம். பரஸ்பரம் பிரச்சுரம் சுதந்தி, பிரச்சுரம்னா அத்தியதிகமாக அர்த்தம், அத்தியதிகமாக சுதந்தே. இதை அனுபவிக்கிறவாள் என்ன தேனை சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கே, டேஸ்டியா இருக்கே, அந்த மாதிரி கேட்டுருவா. அவளுக்கு என்ன பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கிற சாமர்த்தியம் இல்லாதவா, அவளுக்கு பிராக்டிக்கலி எதை சாப்பிட்டா வயிறு ரொம்பமோ, எதை சாப்பிட்டா ஸ்வீட்டா இருக்குமோ அதை தான் சாப்பிடுவாளே தவிர பெருமாளையே அனுபவிக்கலாமே, பெருமாள் மதுரனாச்சே மதுரத்தமனாச்சே அவன் அனுபவிக்கலாமேன்னு தோன்றதில்லை. அதனால இங்க ரெண்டு பேரண்டத்திலையும் பரஸ்பரம் குணங்கள் பரவி இருக்கின்றன. பிரச்சுரம் சுதந்தே எதுவும் மேலும் எல்லோருக்கும் இனியவைகளாக இருக்கின்றன. இது இந்த இனிமையான சேர்க்கையை சேவிச்சோன்ன சுகரும் வராது, டயபெட்டிக் பேஷண்டா இருக்க முடியாது. ஏன்னா பெருமாளை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு டயபெட்டிக்லாம் வரவே எந்த வியாதியுமே வராது, நம்ம நம்மளுடைய தப்பு தான் வியாதிக்கு காரணம். அது அப்படி உணர்ந்திருக்கிறதுனால சொல்றேன். அந்நேபி யௌவனமுகாஹாம் யுவயோ சமானாஹாம் ஸ்ரீரங்க மங்கள விஜிருபண வைஜயம் தஸ்மின் ஸ்தவத்வைச தஸ்ய பரஸ்பரேன சம்ஸ்தீரிய தர்ப்பணைவ பிரச்சுரம் ஸ்வதந்தே. எப்படியா, அதாவது ஸ்ரீபிராயம் இத்திரம் ஜெகத்துன்றதாக அதே மாதிரி பத்திம் விஸ்வசியன்ற மாதிரியும் விஸ்வத்துக்கெல்லாம் பதி இந்த பெருமாள். அவர் வந்து அத அவரை எங்கடா பாக்கலாம்னா மூல மந்திரமாகிய கண்ணாடியில எப்பவும் பார்த்து சேவிச்சுக்கலாம் ரசிச்சுக்கலாம்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். பிரணயினமிவ பிராப்தம் பஷாத் பிரியா ஸ்வசமன்விதம் மகதி முகுரா மிருஷ்டே திருஷ்டுவா மனோ மணிமண்டபே பிரபதன தனா சந்தா சுத்தைஹி பிரபும் பரிபுஞ்சதே பிரசுமர மகாமோதஸ்மேர பிரசூன சமைக்ரமை. எப்படிலாம் அனுபவிக்கிறா பெருமாளை அப்படின்ற விஷயம் சுதந்தேன்னு இங்க இருந்தது. எப்படி அனுபவிக்கிறாள் பக்தாள் பெருமாளை, எப்படி அனுபவிக்கிறா முக்தாள் அப்படின்னா அதை இங்க சாதிக்கிறார்.
எப்படின்னா பிரணயினமேவ பிராப்தம், தன்னுடைய காதலன் வெகு தூரத்திலிருந்து வெகு நாட்களுக்கு பிறகு வந்திருக்கான். அவனை எப்படி பிரியையானவள் உபசரிப்பாளோ, என்ன அவள் அவனுடைய இருப்பாளோ, பிரணயினமேவ பிராப்தம், பிராப்தம் பிரணயினம். ரொம்ப வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கிற பதிய பஷாத் பிரியாஸ்து சமன்விதம், பிறகு பிரியையானவள் சுவசமன்விதம் தன்னுடன் சேர்ந்து மகதி முகுராமிருஷ்டே பெரிய நிலை கண்ணாடியில் பார்த்து, அப்புறம் எங்கடா சந்தோஷப்பட, மனோ மணி தர்ப்பணே, மணி தர்ப்பணமாகிற தன்னுடைய மனசில் அனுபவிப்பாள் அவனை. அந்த மாதிரியாக பக்தர்கள் பெருமாள் அனுபவிக்கிறார். பிரபதனாக பிரபத்தியையே தனமாக உடையவர்கள், சரணாகத்தியையே தனமாக உடையவர்கள் என்பதாக சம்பிரதாயத்துல எப்படின்னா கொடுத்துருக்கா பாருங்க விஷயத்தை எடுத்து. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் கிடையாது எங்கேயும். எத்தனையோ சித்தாந்தங்கள் இருக்கலாம், சித்தாந்தத்துக்கு சம்பிரதாயம் பண்றதுன்றது பெரிய காரியம். கிணறு தோண்டினா போறாது, பக்கத்துல ஒரு கிணறு தோண்டி ஜலமெல்லாம் அதுல உள்ள போற மாதிரி வியவஸ்தை பண்ணணும் இப்பெல்லாம் இல்லையா. பிரணயின அது மாதிரி பிரணயினமை பெருமாள் வாஷ்டா போறாது, பெருமாளை அனுபவிக்க தெரியணும். எப்படி அனுபவிக்கிறார் பெருமாளை எல்லாரும் அப்படின்றதுக்கு சொல்றார். பிரபதனாக சந்தகா சுத்தைகி பிரபு பரிமஞ்சத்தை, சுத்தமான மனசினால் பிரபுவை அனுபவிக்கிறார்கள். எப்படின்னா பிரசுமர மகாமோதஸ்மேர பிரசூன சமைஸ்கிரமை, பிரசுமர பரவுகின்ற மகாமோத நல்ல வாசனையுடைய பிரசூன சமைஹி கிரமைஹி, புஷ்பங்களினுடைய புஷ்பங்களுக்கு ஒத்த புஷ்பங்களுடைய சுகந்தத்துக்கு ஒத்த சுகந்தங்கள் அதுல இருக்கிற அப்படி சிரிச்சு மலர்ந்திருக்கிறது. ஸ்மேர பிரசூன சிரிக்கிற மாதிரி மலர்ந்திருக்கிற பிரசூன சமைஹி, பிரசூனம் புஷ்பங்கள் போன்று இருக்கக்கூடிய கிரமத்தில் பிரபதனதனாக சுத்தைஹி அந்தஸ்கரணைஹி பிரபும் பரிபுஞ்சதே, பிரபுவை எப்படி அனுபவிக்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு சொல்றார். ஸ்மேர பிரசூன சமயம் யாரா இருந்தாலும் சிரிச்சுட்டு இருக்க மலர்ந்த மேரனா இந்த இடத்துல மலர்ந்தன்னு அர்த்தம், அன்றளர்ந்த மலர், அந்த அலர்ந்த மலரை எப்படி நம்ம அனுபவிப்போமோ அந்த மாதிரி கிரமேண அனுபவிக்கிறார்கள் பிரபதனதனாக பிரபத்தியையே தனமாக உடையவர்கள். மற்றவாளுக்கெல்லாம் தாயார் கிடைக்கிறது இல்ல, பெருமாள் கிடைக்கிறது இல்ல, பெருமாள் தாயாருடைய சேர்த்தி கிடைக்கிறது இல்ல, தனித்தனியாவும் சேவிக்க முடியறது இல்ல சாட்சாத்காரத்துல. ஆனால் பிரபதனதனாக பரிபுஞ்சத்தை நன்கு அனுபவிக்கிறார்கள். நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்ன்றத இன்டெரக்டா சொல்றாரு பாருங்க. பெருமாளையின் தாயாரை நினைச்சுட்டு அவளுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் நினைச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி லோகத்துல யார்தான் இருப்பாளா, இவ்வளவு ஐஸ்வர்யத்துக்கும் அவர், இவ்வளவு விதமான ஐஸ்வர்யத்துக்கும் அவர் தான் சுவாமி. என்ன அப்பேற்பட்டவர் தாயாரோட சந்தோஷமா இருக்க தெரிஞ்சுட்டு இருக்கார், தாயாருக்கு அனுசரணையா இருக்கார், அது பெரிய விஷயம். அப்பா அம்மா ஒத்துமையா இருந்தானே பசங்களுக்கு பெரிய சந்தோஷம் இல்லையா, சண்டை போட்டாதான் ப்ராப்ளம் பசங்களுக்கும் ப்ராப்ளம். அந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் நம்மெல்லாம் அவரை பார்த்து இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லோகத்துல இருப்பாளான்னு நினைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த வர்ணனை எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி வர்ணனைகள்லாம் கேட்டு கேட்டு நம்ம வந்து சண்டை போடுறதெல்லாம் நிறுத்திடுவோம் ஆற்றுல கூட. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறது அதெல்லாம் நிறுத்திட்டோம்னாக்க இந்த ஸ்ரீகுணரத்ன கோஷம் வாசியத்துக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயமாக நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா பிரபதன தனாக நம்மளுக்கு பிரபத்தியையே தனமாக உடையவர்கள் அப்படிப்பட்டவாள் பத்தி சுசுருஷை இதெல்லாம் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு நிச்சிந்தையா பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கணும். அதுக்குதான் இதெல்லாம் சாதிக்கிறார். அந்நேபி யௌவன முகாக இந்த இப்படியாவது சுவாமி தேசிக்கணும் இந்த விஷயத்த எப்படி அந்த அந்த கண்ணாடியில பார்த்து ரசிக்கிற மாதிரி, கண்ணாடியில எப்படி பிரபதன தனனான இருக்கிறவன் பெருமாள் அனுபவிப்பானோ அந்த மாதிரியாக பிரசூன சமைஹி கிரமைஹி ஸ்மேர பிரசூன சமைஹி பிரபதனதனாக சந்தகா தம் பரிபுஞ்சத்தே, அந்த பெருமாளை அனுபவிக்கிறார்கள். பிரபத்தியையே தனமாக உடையவர்களால் தான் இவாரெல்லாம் அனுபவிக்க முடியறதுன்னு அர்த்தம். நம்ம கதை கதையா சொன்னோம்னா கூட பெருமாளை சேவிக்கிச்சு நம்மளுக்கு அவ்வளவு அனுபவம் வருதா வரலையான்னு நம்மளே நம்மளை கேட்டுக்கணும். கேட்டுட்டோம்னாக்க ஓ நம்ம நாடகம் பண்றோமா, இல்ல உண்மையிலேயே பெருமாளை சேவிக்கிறோமா, இல்ல பெருமாளுடைய மகத்துவம் புரிஞ்சிருக்கா, இல்ல இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது பாக்கி இருக்கா, எல்லாத்தையும் யோஜனை பண்ணணும். ஆனா அந்த தாயாரிடத்துல அந்த ஈடுபாடுன்னு ஒண்ணு ஏற்பட்டிருத்துனா அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகங்கள்லாம் வேற வேற அர்த்தத்தை கொடுக்கும், இன்னும் அற்புதமான அர்த்தங்களை கொடுக்கும், இன்னும் தேடி கொண்டு வந்து சொல்லணும் போல இருக்கும். அப்படி இந்த தர்ப்பணத்துல தெரியற மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் இந்த குணங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல.
எப்படி அதுக்கு அண்மையம் சொல்லணும் அப்படின்னாக்கா அதையும் சொல்லிடுறேன். ஸ்ரீரங்கமங்கள விஜிருபண வைஜயந்தி அந்யேபி யௌவன முகாஹ யுவயோ சமானாஹ பவந்தி தவ தஸ்மின் தஸ்ய த்வைச்ச தர்ப்பணைவ பரஸ்பரேன சம்ஸ்தீரிய. இங்கிருந்து இருக்கிறதெல்லாம் அங்க பரவி இருக்கு, அங்கிருந்து இங்க பரவி இருக்கு குணங்கள். பிரச்சுரம் சுதந்தி, ரொம்ப அதிகமாக பிரச்சுரம்னா பிராச்சுரியம்னு சொல்லுவா, பிராச்சுரியம் அப்படின்னா அத்தியதிகமாக அர்த்தம். பிரச்சுரம் சுதந்தி, மிக அதிகமாக இனிப்ப இனி, அதாவது சுதந்தேனா இனிப்பாக இருக்கின்றன அர்த்தம். மனசுக்கு மனசுக்கு இனியான், மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திர வாய்ந்தவர். என்னத்துக்கு பாட, மனத்துக்கு இனியான் அப்படின்னு சாதிக்கிறார். அது வியக்தம் ஹி பகவான் தேவஹா சாட்சாத் நாராயணஹா ஸ்வயம் அஷ்டாட்சரஸ்வரூபேண முகேஷு பரிவர்த்ததே என்பதாக ஒரு ஸ்லோகம். அது வந்து வித்யா கல்பம்ன்றதான கிரந்தம் நாரதர் சொல்றார். அதுல திருமந்திரம் மூலமந்திரம் இருக்கே அதுவே ஒரு கண்ணாடி. அஷ்டாட்சரஸ்வரூபேண முகேஷு பரிவர்த்ததே. அஷ்டாட்சரம் பிரம்மன்றதாக ஏதத்வை நாராயணஸ்யாஷ்டாட்சரம் பதம் அப்படின்றதாக அது ஏற்கனவே வேதமே சொல்றது. ஓமித்யேகாட்சரம் நமைதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணி ஏதத்வை நாராயணஸ்யாஷ்டாட்சரம் பதம் யோஹவை நாராயணஸ்யாஷ்டாட்சரம் பதமத்யேதி அனபப்ருவஹா சர்வமாயுரேதி அப்படின்றதாக எல்லா ஆயுஷும் அவனுக்கு கிடைக்கிறது. சர்வமாயுதேதி, எல்லா சம்பூர்ணமான வயசு அவன் ஜீவிக்கிறான்னு பலஸ்ருதி சொல்றது. வியக்தம் ஹி பகவான் தேவா சாட்சாத் நாராயணஹா ஸ்வயம் அஷ்டாட்சரஸ்வரூபேன அஷ்டாட்சரஸ்வரூபமாக முகேஷு பரிவர்த்ததே. பிம்ப அந்த பிம்பமானது பரிவர்த்தனசீலமா இருக்கிறதுனால அஷ்டாட்சரஸ்வரூபமாக அதுவே தெரியுது நம்மளுக்கு என்று அஷ்டாட்சரத்தினுடைய பெருமையை சொல்லச்ச நாரதர் சாதிக்கிறார். அதே மாதிரி தாயாரும் பிராட்டியும் எதிரெதிர அமர்ந்திருக்கார்கள் கண்ணாடி மாதிரி, ஒத்தர் ஒத்தர் பார்த்துக்கிறான்றது எங்கேயாதான் தெரியுதுன்னா. அக்ரே பர்த்துஹு சரசிஜமையே பத்ரபீட்டே நிஷண்ணாம்ன்ற ஸ்லோகத்துல பெருமாளுக்கு எதிர தாயார் உட்கார்ந்துட்டு இருக்கிறதாக, அப்பதான் தர்ப்பணம் மாதிரி ஒத்தருக்கு ஒத்தர் தெரியும் அப்படின்னு சொல்றதுக்காக அத மாதிரி ஒரு பிரமாணத்தை சாதிக்கிறார் இந்த இடத்துல. அக்ரே பர்த்துஹு சரசிஜமையே பத்ரபீட்டே நிஷண்ணாம் அம்போ ராசேர் அதிகத சுதாசம்பளவாதுதிதாம் துவாம் புஷ்பாசார கலபித்த புஷ்பாசார ஸ்தகித புவனைஹி புஷ்கலாவர்த்த காத்தியை கிளிப்தாரம்பா கனக கலசைஹி அபியசிஞ்சன் கஜேந்திராஹா என்பதாக கஜேந்திராழ்வான் முதலானவர்கள் பெரும் தாயாருக்கு திருவஞ்சனம் பண்றா அப்படின்னு அக்ரே பர்த்துஹு சரஸ்ஜமையை பத்ரபீட்ட சரஸ் கமலாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்கு பத்ரபீட்டம்ன்றதாக பத்ரபீட்டத்துக்கு மேல இருக்கிற கமலாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. உட்கார்ந்துட்டு இருக்கவள் அக்ரே பர்த்து, அப்பதான் அழக பரஸ்பரம் பாத்துக்கிறார். சரஜமையே புத்திர பத்திரன்னு அம்போராசையர் அதிகத்த சுதாசம் பிளவா சுத்தி தாம் துவாம் சமுத்திரத்துல சமுத்திர மந்தனம் பண்ணச்ச அங்கேந்து அந்த சுதாசம் பிளவாத அமிர்த பெருக்கினிலிருந்து உண்டானவள் சுதாசம் பிளவா சுத்தி தாம் துவாம் புஷ்பாசார கிளபித்த புஷ்பாசார ஸ்தகித புவனைகி பெரிய பெரிய மேகங்கள் புஷ்கலாவர்த்தகம்ன்றதாக பேரு. அப்படிப்பட்ட மேகங்களால் புஷ்கலாவர்த்த காத்தியை கிளிப்தாரம்பாக ஆரம்பிக்கப்பட்டவைகளான எதுன்னு திருமஞ்சனம் கனக கலசைஹி அபியசிஞ்சன் கஜேந்திராஹா இந்த கஜேந்திர எட்டு திக்கஜங்களும் நிறைய ஜலத்தை கொண்டு வந்து தாயாருக்கு புரோக்ஷணம் பண்ணி புரோக்ஷணம் மட்டும் திருவஞ்சனம் பண்ணி வைத்தனன்றதாக அந்த ஸ்லோகமானது வருது. அப்ப எதிரெதிர உட்காந்து இருக்கச்ச கண்ணாடி மாதிரி நல்லா தெரியறதுக்கு ஒரு சௌகரியம் இருக்கு, அதனால அந்த அந்த ஸ்லோகத்தை எடுக்கிறார். ஸ்ரீரங்க லக்ஷ்மண விஜிருபண வைஜயந்தின்னு சாச்சார் ஸ்ரீரங்கஸ்தானே ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கம் முதலான அர்த்தம். இப்போ எல்லா இடத்துலயும் தயார் எழுதிருக்கா ஸ்ரீரங்க லக்ஷ்மண விஜிருபண வைஜயந்தின்னு ஒண்டி சொல்லிட்டு நிறுத்திட்டோன்னாக்க அது தாத்பரியம் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கத்தை சொன்னார், காஞ்சிபுரம் ஆச்சு, திருமலை ஆச்சு, எல்லா திவ்ய தேசங்களும் தான் வந்துடும் அதுல. அதனால எல்லா திவ்ய தேசத்து பெருமாளையும் இங்க நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு சௌகரியமா இருக்கு. எல்லாமே பிரம்மசப்த வாட்சியமானவள் தானே, அதனாலதான் தாயார் பெருமாள் எல்லாம் நம்மளுக்கு அனுகிரகத்தோட இருக்கிறதுக்கு காரணம் சாதிக்கிறார்.
அந்த சுவாவம் அது ஐஸ்வரி ஐஸ்வரியம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைசித் அஞ்சலி பரம் வகதே வித்தீதி ஏதோ ஒருத்தன் கை கூப்பினானாலே போறோம் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவோம் தாய வித்தீதிய மே எல்லா இடத்துலயும் ஸ்ரீரங்க விரதி விரத ஸ்ரீரங்க வெங்கடாத்ரி காஞ்சிபுரம் எல்லா இடங்கள்லயும் இதே மாதிரிதான் அஷ்டோத்தர ஸ்தானத்துல கிராம நிகேதனேஷு சேன்றதாக எல்லா இடத்துலயும் பெருமாள் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் அம்மாள் ஸ்தாபிச்ச கிரகங்கள் அம்மாள் ஸ்தாபிச்ச திவ்ய தேசங்கள் எல்லா இடத்துலயும் இதே மாதிரிதான் பெருமாளும் தாயாரும் அக்ரே பர்த்துகுன்னு சொன்ன கிரமத்துல எழுதியிருக்கா அப்படின்னு அர்த்தம். அதுவும் காஞ்சிபுரத்துல விசேஷமா அக்ரே பர்த்துகு பெருமாள் இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கார் என்ன கிழக்கு பக்கமாக மேற்கு பக்கமாக தாயார் கிழக்கு பக்கமா திரும்பிட்டு இருக்கா. அதுல இருந்து என்ன தெரியுது அக்ரே பர்த்துகு தாயார் கரெக்டா எதிரே எழுதிருக்கான்னு தெரியுது. இதே மாதிரி மற்ற இடங்கள்ல எல்லாமும் அனுசந்தானம் பண்ணிக்கணும். அப்படியாக இந்த ஸ்லோகமானது முடியறது. இத்தனை அர்த்தங்களை அதுல சொல்லியிருக்கார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். இதுவரையில் நீங்க அதுல ஜாயின் பண்ண முடியுமான்னு பாத்துக்கோங்க. ஸ்லோகத்தை மறுபடியும் பழைய ஸ்லோகத்தை வாசிடுறேன். அந்நேபி யௌவன முகாஹாம் யுவயோ சமானாஹாம் சிரங்கமங்கள விஜம்பண வைஜயந்தி தஸ்மின் ஸ்தவத்வைச தஸ்ய பரஸ்பரேண சம்ஸ்தீரிய தர்ப்பண இவ பிரசுரம் ஸ்வதந்தே. இவருடைய குணங்கள் அங்க அவருடைய குணங்கள் இங்கன்னா ஏதாவது வாசி இருக்கா வித்தியாசம் இருக்கா ரெண்டு பேருடைய குணங்களும் தான் இல்லைன்னு சாதிச்சுட்டாரே ஏற்கனவே எல்லா குணங்களும் அங்கே இருக்குன்னு சாதிச்சாரே. இருந்தா கூட சில குணங்கள் பெருமாள் தனக்குன்னு வச்சுட்டு சில குணங்கள் தாயார் லைக் பண்ற குணங்களை அங்க வச்சுட்டு கொஞ்சம் குணங்களை பெருமாளிடத்துல பெருமாள் கண்ட்ரோல்ல இருக்க வேண்டிய குணங்கள் தாயார் கண்ட்ரோல்ல இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ் ஏன்னா அதெல்லாம் அங்கிருந்தா நல்லது அப்படின்றதாக ஒரு ஆத்மனி பிதா தனக்குள்ள நீங்களே பிரிச்சுட்டு இருக்கீங்கோ. வஸ்துதா எல்லா குணங்களும் எல்லா இடத்துலயும் இருந்தா கூட நீங்களா ஆசைப்பட்டு சில குணங்கள் இங்க சில குணங்கள் அங்கன்னு பிரிச்சுட்டு இருக்கீங்கோ. அதுக்கு என்ன காரணம்னா அதையும் சாதிக்க போறார் அந்த அடுத்த ஸ்லோகத்துல. யுவத்வாதௌ துல்யே பியபரவசதா சத்ரு சமன ஸ்திரத்வாதீன் கிருத்வா பகவதி குணான் பும்ஸ்வ சுலபான் த்வயி ஸ்ரீ த்வயி காந்தான் நதிம பதி பாரார்த்திய கருணா க்ஷமாதீன் வா போக்தும் பவதி யுவயோராத்மவிதா. மறுபடியும் வாசிக்கிறேன். யுவத்வாதௌ துல்யே பியபரவசதா சத்ரு சமன ஸ்திரத்வாதீன் கிருத்வா பகவதி குணான் பும்ஸ்வ சுலபான் த்வயி ஸ்ரீ த்வயி காந்தான் நதிம பதி பாரார்த்திய கருணா க்ஷமாதீன் வா போக்தும் பவதி யுவயோராத்மநிபிதா. உங்க ரெண்டு பேர்லயும் அப்படி வித்தியாசம் இல்லாத குணங்களா இருந்தா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாமே இல்லையா? ஒரே மாதிரியே இருக்கலாமே? ஒரே குணங்களே இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம் இல்லையா? ஆனா சில குணங்களை நீங்களே பிரிச்சுட்டு இருக்கீங்கோ. அது எப்படினா ஸ்திரீத்வைகாந்தமான குணங்கள் புருஷனுக்கு மட்டுமே இருக்க வேண்டிய குணங்கள்னு சில விபாகங்கள் இருக்கு. அது பெருமாளுக்கும் தாயாருக்கும் கூட பொருந்தும். எப்படா யுவத்வாத துல்லியேபி யுவத்வம் அந்த மிருதிமா அப்புறம் வந்து ஆபூஷணங்கள் இதெல்லாம் சாமியமா இருந்தா கூட யுவத்வாத துல்லியேபி என்ன பண்ணார் அபரவசதா சுதந்திரமாக இருக்கிறது. அப்புறம் சத்ரு சமணம் சத்ரு சமணா சத்ருக்களை அழிப்பது சம்ஹாரம் பண்ணுவது ஸ்திரத்வாதீன் கிருத்வா ஸ்திரமாக ஒரு இடத்துல இருக்கிறது இதெல்லாம் பண்ணி பகவதி குணான் பும்ஸ்த சுலபான் பும்ஸ்த சுலபான் குணான் பகவதி அப்படின்னா அர்த்தம் புமானுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதான சில குணங்களை பெருமாள் தான் தன்னிடத்துல வச்சுருக்கார். அதே மாதிரி ஸ்ரீத்வை காந்தமான மிருதிம பதி பாரார்த்திய கருணா இதெல்லாம் வந்து தாயார் இடத்துல விட்டுட்டார். மிருதிமன்னா சாஃப்ட்னஸ் பதி பாரார்த்தியம்னா தான் சுதந்திரம் இல்லை தான் எனக்காக இருக்கேன்ற எண்ணத்தை விட்டுட்டு பத்திக்காகவே இருக்கேன் அப்படின்ற எண்ணத்தோடயே வாழறது. ஓ எல்லாரும் அப்படிதான் வாழறா ஆனா வெளியில தான் சொல்லிக்கிறது இல்லையே தவிர பத்தி இடத்துல யாருக்குன்னா பத்னிகளுக்கு பிரீத்தி குறையறதானா குறையறதே இல்லை. ஏதோ ஒரு இரு கேஸ் அதெல்லாம் வஸ்துதா சகஜமா இருக்கிறதுன்றது பிரேமதான். அது என்ன தாயார் பெருமாளுடைய திருவுள்ளம் அப்படி தாயார் பெருமாள் எல்லாரையும் சந்தோஷமா தான் வச்சுக்கிறான். அதனால துல்லிய குணங்கள் இருக்கலாம் சில குணங்கள்லாம் ஒன்னா இருக்கலாம் சில குணங்கள் இல்லாம இருக்கலாம். அது எதனால இல்லை அப்படின்னு காரணம் சாதிக்கிறார். அது புருஷை காந்தமான குணங்கள்னு சில குணங்கள் ஸ்திரீத்தை காந்தமான சில குணங்கள் புருஷாளிடத்துல மட்டுமே இருக்கக்கூடிய குணங்கள் ஸ்திரீகளிடத்துல மட்டுமே இருக்கக்கூடிய குணங்கள்ன்றதாக வித்தியாசம் இருக்கு.
ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சுதந்திரமா இருக்கிறதுன்றது புருஷாளுக்கு தான் முடியும். அது ஸ்திரீகள் எனக்கும் சுவாதந்திரம் வேணும்னு கேட்கறதுன்றது எந்த அளவுக்கு அப்படின்னு லிமிட் பண்ணணும். அதை நம்ம தான் லிமிட் பண்ண தெரியணும். அதை இந்த இந்த கான்செப்ட எத்தனையோ பேர் ஒத்துக்க மாட்டா. ஆனா வந்து தாயார் பெருமாளே அது மாதிரி கொஞ்சம் விவாகம் பண்ணிட்டு இருக்கான்னு சாதிக்கிறார். அதுல ஏன் விவாகம் பண்ணா அவரை தான் கேட்கணும். அது மாதிரி விவாகம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஸ்திரீத்ரை காந்தமான குணங்கள்லாம் ஸ்திரீண்ட விட்டுட்டும் புருஷை காந்தமான குணங்களை தன்னிடத்துல வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த புருஷை காந்தமான குணங்கள் என்ன, ஸ்திரீத்ரை காந்தமான குணங்கள் என்னன்னு சாதிக்கிறார். எது எங்க இருந்தா நன்னா இருக்குமோ அது. அதுல அபரவசத்தா, பரவசத்துவம் இல்லாமல் இன்னொருத்தனுக்கு அதீனமாக இல்லாமல் இருத்தல்ன்றது பதிக்கு இருக்க வேண்டிய குணம். அப்புறம் சத்ரு சமணம், சத்ருக்கள் இருந்தா அவளெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது சத்ரு சமணம். ஸ்திரத்துவம், ஒரு இடத்துல இருந்தா அதே ஸ்திரமா இருக்கிறது, அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறது இல்லை, அதனால ஸ்திரத்துவம். பகவதி குணான் பும்ச, இதெல்லாம் பகவான் இடத்துல இருக்கிற குணங்கள், பும்ச சுலபமான குணங்கள், புருஷனுக்கே இருக்கக்கூடிய குணங்கள். புருஷனாலதான் அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா சுவாதந்திரியம் இருக்கு, என்ன வேணா பண்ணலாம், எப்ப வேணா போலாம், எப்ப வேணா வரலாம், அது சுவாதந்திரியம். அது பெருமாளுக்கும் இருக்கு, அது தாயாருக்கு கொடுக்கல சுவாதந்திரியத்தை. ஏன்னா அந்த மாதிரியாக சில குணங்கள் தாயாருக்கே உண்டான குணங்கள் என்னன்னா, ஸ்திரீத்ரை காந்தான் மிருதிம சாஃப்ட்னஸ், பதி பாரார்த்தியம் பதிக்கு பதிக்காகவே என்று இருத்தல், கருணா சகஜமாக இருக்கக்கூடிய தயை, இதெல்லாம் க்ஷமாதீன் பொறுமை இத்தியாதின் போக்தும், இவைகளை நாங்கள் அனுபவிக்கப்பதற்காக யுவயோகோ பிதா, உங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசமானது வந்திருக்கு. ஸ்திரீகளுக்கு இருக்கிற ஆகார பிரகாரங்கள், புருஷர்களுக்கு இருக்கிற ஆகார பிரகாரங்கள் எல்லாம் வித்தியாசமா எதுக்கிட்டா இருக்குன்னா, என்ன அதுக்கு இங்க காரணம் சாதிக்கிற. சில குணங்களை நீ பெருமாளுக்கே உண்டுன்னுட்டு விட்டுட்ட, சில குணங்களை நீயே வச்சுட்டு இருக்க, அதனால என்ன ப்ராப்ளம் பண்ண, சர்வஜத்துவம் போயிடும், தன்னுடைய அம்சமா இருந்தாதானே அதை பத்தி தெரிஞ்சுட்டு இருப்பார் அப்படின்ற இத்தியாதிகள்லாம் பிரச்சனை வரும். அது எல்லாத்துக்கும் உத்தரமாக தான் இந்த ஸ்லோகம் அமையிறது, க்ஷமாதீன்வா போக்தும் யுவயோகோ ஆத்மனி பிதா. அதனாலதான் அவங்களுக்குள்ள இந்த வித்தியாசமானது, ஸ்திரீ ஸ்திரீத்தை காந்தமான குணங்கள்ன்றது தாயாருக்கும் பெருமாளுக்கும் மட்டுமே பொருந்தக்கூடிய குணங்களை பெருமாளுக்கும், அது எது இதுன்னு சொல்ற, சுவாதந்திரியம் அதாவது அபரவசதா, சத்ரு சமணம், ஸ்திரத்துவம், இதெல்லாம் புருஷ சுலபமானது. அப்புறம் ஸ்திரீத்தை காந்தமான குணங்கள் என்ன அப்படின்னா, மிருதிம சாஃப்ட்னஸ், பிரதிபாரார்த்தியம் பதிக்காகவே என்றே இருப்பதல், கருணா எல்லா இடத்துலயும் தயவோட இருக்கிறது, க்ஷமாதீன்பா போக்தும் அப்புறம் க்ஷமா பொறுமையோட இருக்கிறது, இவைகளெல்லாம் அனுபவிப்பதற்கு இவைகளெல்லாம் சேத்தனர்கள் அனுபவிக்கட்டும் என்றுதான் யுவயோகோ ஆத்மனி பிதா. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வித்தியாசத்தை நீங்களா கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கோ, அதர்வைஸ் தேர் இஸ் நோ வித்தியாசம், நோ டிஃபரன்ஸ்னு அர்த்தம் இருக்கு இந்த ஸ்லோகத்துக்கு, சாமான்யமா அர்த்தம். அடுத்த இடத்துல என்ன நன்னா பார்க்கலாம், யுவத்வாதௌ துல்யே பியபரவசதா சத்ருஷமனஸ்திரத்வாதீன் கிருத்வா பகவதி குணான் பும்ஸ்த சுலபான். இதெல்லாம் புருஷாளுக்கு சுலபமா கிடைக்கக்கூடியவை. அத்வை ஸ்திரீத்தை காந்தான் மிருதிம பதி பாரார்த்திய கருணா க்ஷமாதீன் வா போக்தும் பவதி யுவயோர் ஆத்மனி பிதான யுவயோரா போக்தும் யுவத்வாதீன் க்ஷமாதீன் வா போக்தும் பவதி யுவயோராத்மனி பிதா என்பதாக ஸ்லோகம். சோ அடுத்த கிளாஸ்ல இதனுடைய அர்த்தத்தையும் அடுத்த ஸ்லோகத்தையும் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண வம்சாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.